வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழகாயிரம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு நம்ம அழகாயிரம்ல எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேலைச்சேரியில இருக்க மதராஸ் லான்ஜ்ல தாங்க இருக்கும். ஸோ மதராஸ் லான்ஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பியூட்டி சர்வீசஸ் எல்லாம் இங்க பாத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நமக்காக ஸ்பெஷலா என்ன காத்துட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. நம்மளோட டயட் யூஸ்வலாக எப்படி மேம் மெயின்டைன் பண்ணோம்? ஏன்னா இப்போ வந்து பயங்கர சம்மருங்கிறதுனால எல்லாருமே நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகிடுறோம். ஸோ என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது மேம், எப்படி நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும்? ஓகே, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதுனால பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு 7:00 வந்து நம்மளுக்கு தேர்ஸ்டியாக தான் ஃபீல் பண்ணுவோம் எழுந்த உடனே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சம்மர் டைமில் வந்து பண்ண வேண்டியது என்னன்னா எம்டி ஸ்டமக்கில் வந்து காஃபி டீ வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்டமக்கில் வந்து முடிஞ்ச அளவு ஒரு 1 glass ஆர் 2 glasses ஆஃப் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் தென் வந்து த்ரூ அவுட் த டே கூட வந்து நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து எனக்கே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ பிகாஸ் வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா காஃபி வந்து பாடியை வந்து ஈஸியாக வந்து டீஹைட்ரேட் பண்ணிடும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற அந்த வாட்டர் எனர்ஜியை கூட அது வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் காஃபி டீ வந்து த்ரூ அவுட் த டே வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும். அண்ட் எஸ்பெஷலி வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து அதை அவாய்ட் பண்ணிடணும். அண்ட் தென் வந்து 8 glasses ஆஃப் வாட்டர் மஸ்ட். ஸோ சம்மரில் வந்து 8 glasses ஆஃப் வாட்டர் வந்து டெய்லி டெய்லி. ஸோ அண்ட் நீங்கள் சாலிட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறத விட வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ சம்மரில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் வந்து மஸ்ட் மெலான். ஸோ அதில் வந்து வாட்டர் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட்ன்ற ஒரு கண்டென்ட்டே அதில் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து வாட்டர் கன்சப்ஷன் ஜாஸ்தி. ஸோ அது எவ்வளோ அந்த ஜூஸ் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் முடியுமோ நீங்கள் அவ்வளோ டைம் அந்த ஜூஸ் எடுத்து. அதுவும் நம்ம வந்து நேச்சுரல் ஜூஸஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டால் நல்லது இல்லை மேம்? ஆமாம். ஸோ அடுத்ததான் என்ன கேட்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிலில் போகிறதுனால டேன்னஸ் எங்கே பார்த்தாலும் வந்து டேன் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஸ்டோல் போட்டு நம்ம கவர் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு என்ன மேம் சொல்யூஷன் கொடுப்பீங்க? ஓகே, ஸோ டேன் வந்து எஸ் வெயில் காலம்னு மட்டும் இல்லாமல் நார்மலாகவே வந்து பொல்யூஷனில் நம்ம போனோம்னாலே வந்து டேன் வரதான் செய்யும். ஸோ அப்போ வந்து இப்போது நம்ம சென்னையில் இருக்கிறவங்கள பார்த்தாலே தெரியும், பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் மாஸ்க் கட்டியிருப்பாங்க, கையில் க்ளவுஸ் போட்டு காலில் சாக்ஸ் போட்டு ஒரு வழி ஆயிடும் ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள. ஸோ இந்த டேனை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ த்ரூ அவுட் த சம்மர் வெளியவே போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஸோ கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேனுக்கு வந்து இமீடியட் ரெமிடி வந்து கடலை மாவு தான். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸியான இது நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கணும் கடையில் வாங்காமல். ஸோ அந்த கடலை மாவோட வந்து லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு திக்கான பேஸ்டாக பண்ணிவிட்டு த்ரூ அவுட் த பாடி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டு 20-25 minutes அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் மார்னிங் வந்து குளிக்கும் போது கூட வந்து நம்ம சோப்பை அவாய்ட் பண்ணிட்டு இந்த பேக்கை போட்டுட்டு நம்ம குளிச்சிடலாம். ஸோ அது வந்து டேன் ரிமூவ் ஆகும், அண்ட் தென் டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும், பாடி க்ளோ கிடைக்கும். ஸோ அது வந்து மல்டிபர்பஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். சூப்பர் மேம். ஸோ யங் கேர்ள்ஸ்க்கு இருக்க இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் தான். சின்னதாக வந்துட்டால் கூட ஐயோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணோன்னா அதுக்கு ஏதாச்சும் டிப் கொடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிம்பிள் ஓட பிம்பிள் மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்து அந்த மார்க்ஸையும் நம்ம சேர்த்து ரிமூவ் பண்ணணும். பிம்பிள் போனாலும் வந்து அந்த பிளாக் மார்க் வந்து போகவே போகாது. ஸோ அதுக்கு ஈஸியானது வந்து எக் ஒயிட்டோட லெமனை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆக்னே இருக்கிற இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி போடலாம். இன்கேஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு போர்ஸ் இருக்குது அப்படின்னா த்ரூ அவுட் த ஃபேஸ் லெமன் அண்ட் எக் ஒயிட்டை வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்கின் டைட்னிங் கிடைக்கும் இந்த எக் ஒயிட் அப்ளை பண்ணுறதுனால, அண்ட் போர்ஸ் எல்லாம் ஈஸியாக கவர் ஆகும். 15 days நீங்கள் கண்டினியூஸாக எக் ஒயிட் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஆல்ரெடி இந்த பிம்பிள்ஸோட அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் டைட் ஆகும், ஸ்கின்னோட க்ளோனஸ் இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் தென் வந்து இம்மீடியட்டாக உடனே பிம்பிள்ஸ் வருது ஸ்டாப் ஆகும். ஸோ பிகாஸ் வந்து நார்மலாகவே வந்து எக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக காமிக்கும் ஃபேஸை. ஸோ அந்த ஆயில் நிறைய ஆயிலி ஃபேஸுக்கு தான் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரும். ஸோ வந்து இதை அவாய்ட் பண்ண முடியும் எக் ஒயிட் யூஸ். ஸோ எக் ஒயிட் வந்து ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்மளுக்கு பிம்பிளும் வந்து ஜாஸ்தி வராது இல்லைங்களா? அண்ட் அதே மாதிரி எக் ஒயிட் அண்ட் லெமனில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லைன்றதுனால அதை நீங்கள் த்ரோ எவ்வளோ நாள் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை டெய்லி கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிம்பிள் போகிற வரைக்கும் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் கிராக்.
ஸோ ஃபுட் கிராக்னும் சொல்லலாம், ஃபுட் ட்ரைனஸ்னும் சொல்லலாம். நம்மளுக்கு இப்போது ரொம்ப ட்ரை ஸ்கின்னும் கூட இருக்குது, என்னதான் சம்மராக இருந்தாலும் ட்ரை ஸ்கின்னும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு என்ன மேம் ரெமெடி இருக்குது? நீங்கள் இப்போ சப்போஸ் ஒர்க்கிங் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை வீட்டில் இருக்கவங்க வாட் எவர் இட் இஸ் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 15 minutes காலை வந்து ஹாட் வாட்டரில் வந்து சோக் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதில் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் கண்ட்ரோல் ஆகும் அண்ட் கிராக்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ வந்து ஃபுட் ட்ரைனஸ்க்கு வந்து நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி ஒரு 15 to 10 minutes வச்சாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹேர் ஃபால் வந்து இப்போ நிறைய பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணாலும் போகவே மாட்டேங்குது. ஷாம்பு மாத்திரம் ஹேர் ஆயில் மாற்றினா கூட என்ன பண்ணாலுமே போக மாட்டேங்குது. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் நம்ம சம்மர்னு கூட சொல்லலாம், முடி வந்து நான் அப்படியே ஹீட்டில் போகிறதுனால கூட ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ இதுக்கான ரெமெடியோ இல்லை டிப்போ சொல்லுங்க மேம். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து தப்பாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னன்னா ஹேர் வந்து லாங்காக வளரணும் அண்ட் தென் எப்போவுமே வந்து திக்காக தெரியணுன்றதுக்காக நைட்டே தலை நிறைய எண்ணெயை வச்சுட்டு தூங்குறது. அண்ட் அது எதில் போய் முடியும்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்கேல்ப்பில் நிறைய டர்ட் வந்து சேர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக இருக்கிற அந்த ஹேர் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். அண்ட் வந்து ரெண்டாவது விஷயம் அந்த ஆயிலோடு இருக்கிற அந்த பில்லோ கவர் வாட் எவர் இட் இஸ் அது ஸ்கின்னில் படும்போது அகெயின் உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னேஸ் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் வந்து இதனால் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த விஷயம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து நிறைய பேர் வந்து எண்ணெயே வைக்க மாட்டாங்க, ஆனால் டெய்லி வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னொடனே ஸ்வெட் ஆகுது ஸ்கேல்ப்னு சொல்லிட்டு டெய்லி வந்து தலை குளிப்பாங்க. ஸோ தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 minutes முன்னாடி வந்து ஆயில் வந்து ஒரு ஹாட் ஆயில் ஆர் ஆயில்ஸ் வந்து நார்மலாக அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்களோ அதை ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ரெண்டுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணும். என்னென்னா சிலர் வந்து ஸ்கேல்ப்பில் மட்டும் வச்சுட்டு ஹேரில் வைக்க மாட்டாங்க, எனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்ப்பில் மட்டும் வைக்காமல் ஹேர்லேயும் வச்சுட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes to 20 minutes விட்டுட்டு அண்ட் தென் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது டெய்லி கூட நீங்கள் ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஏன்னா நீங்கள் வெறும் ஆயில் வைக்காமல் ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகிடுது. ஸோ இது ஆக்சுவலாக ஹேர் பிரேக்கேஜால் தான் வந்து இந்த சம்மர் சீசனில் நிறைய ஹேர் ஃபால் தெரியும். இந்த சம்மர் சீசன்னால் வந்து முடி கொட்டுதுன்னு இல்லை, சம்மர் சீசனில் என்ன ஆகுதுன்னா பாடி டிஹைட்ரேட் ஆகுது, பாடிக்கே போதுமான அளவு வாட்டர் இல்லை, அப்புறம் எங்கே நம்மளோட ஸ்கேல்புக்கு அது ரீச் ஆக போகுது. ஸோ அதனால என்ன ஆகுது, முடி ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிட்டு ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தப்பாக பண்ணல, ஒன்றும் ஆயில் வைக்கிறது கிடையாது இல்லைன்னா இந்த மாதிரி நிறையா வைக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிட்டு ப்ராப்பராக பண்ணோம்னாலே இட் வில் பி இது. அண்ட் இது இல்லாமல் வந்து இந்த சம்மரில் முடியும் ட்ரை ஆகக்கூடாது, ஹேர் ஃபாலும் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா ஃபெனுக்ரிக் சீட்ஸ் வெந்தயம் இருக்குல்ல அதை வந்து நைட்டே ஊற வச்சிடணும், சோக் பண்ணிவிட்டு அண்ட் மார்னிங் வந்து அதை நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் இது செய்யலாம். ஸோ சண்டேஸில் வீட்டில் இருக்கும்போது இது செய்யலாம், நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் ஃபுல்லாக மாஸ்க் மாதிரி போட்டுட்டு 20 minutes விட்டுட்டு வெறுனையாக வாஷ் பண்ணிடலாம், ப்ளைன் வாஷ் வித்தவுட் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆயிலும் வைக்கக்கூடாது அண்ட் தென் அதுக்கப்புறம் ஷாம்பூவும் போடக்கூடாது. ஸோ சண்டேஸில் நம்ம எங்கேயும் வந்து பெருசாக இது பண்ண போகிறதுல ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு விட்டாலே போதும். இது வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் தென் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். ஸோ தேங்க்ஸ் அ லாட் மேம், நிறைய டிப் வந்து கொடுத்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் எல்லாம் கொடுத்தீங்க. முக்கியமாக வந்து இந்த சம்மர் டைமில் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டிப் தான். ஸோ தேங்க்ஸ் அ லாட் மேம். தேங்க்யூ. ஸோ சம்மருக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் மதுரா கார்த்திக் மேம் நமக்காக கொடுத்துருந்தாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இன் அழகு ஆயிரம். வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் இன் அழகு ஆயிரம். இன்னைக்கு நம்ம அழகு ஆயிரம்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ மதுராஸ் லான்ச் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பியூட்டி சர்வீசஸ்லாம் எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மேம் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்? இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். ஓகே, பியூட்டி அப்படின்னாலே வந்து மேஜரான ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் தான் இல்லைங்களா? ஸோ இப்போ ட்ரெண்டில் இருக்க ஹேர் ஸ்டைல் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ட்ரெண்டில் இருக்க ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல்ஸ் தான் இருக்குது. யூ கட் வீ கட் இதெல்லாம் போயிட்டு இப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங் இதெல்லாம் இருந்தால் கூட அண்ட் இதெல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுற விஷயமா இருக்கிறது வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல். தட் இஸ் லைக் ஃபெதர் கட், லேயர் கட்ஸ் அண்ட் தென் ஸ்டெப் கட்ஸ், இந்த மாதிரி இதுதான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுலேயுமே பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து லாங்காகவும் ஹேர் வேணும் அண்ட் தென் அது ஸ்டைலாகவும் இருக்கணும். பிகாஸ் வந்து இப்போ வந்து வெஸ்டர்ன் போடுறாங்க, இண்டோ வெஸ்டர்ன் போடுறாங்க அண்ட் அதே சமயம் டக்குன்னு ட்ரெடிஷ்னலாகவும் மாறுறாங்க. ஸோ அந்த டைமில் என்னென்னா லாங் ஹேர் ஸ்டைலும் வேணும் அண்ட் அதே சமயம் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் தென் அவங்களுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி வந்து லாங் லேயர் கட் பார்க்கலாம். சூப்பர் மேம்.
ஸோ ஹேர் கட் அப்படின்னா வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மாதிரி பண்ணிடுவீங்களா, இல்லை நீங்கள் பர்சனலாக உங்கள் ஃபேஸ்க்கு வந்து இது நல்லாயிருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்ன்னு பார்க்குறத விட ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹேரோட லென்த் பார்க்கணும், அண்ட் தென் டென்சிட்டி பார்க்கணும். பிகாஸ் வந்து ஒரு சில ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணுன்னா நல்லா திக்காக இருக்கிற ஹேரை வந்து தின்னாக காமிக்கும், அண்ட் ஒரு சில ஹேர் ஸ்டைல் வந்து தின்னாக இருக்கிற ஹேரை வந்து திக்காக காமிக்கும். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹேரை வந்து பார்க்கணும். நம்ம இன்கேஸ் வந்து தின் ஹேராக இருக்குது எனக்கு கொஞ்சம் பவுன்சியாக தெரியணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபெதர் கட் நம்ம சொல்லலாம். அண்ட் அதே சமயம் வந்து ரொம்ப திக்காக இருக்குது ஹேர், ஸோ எனக்கு வந்து அந்த ஹேர் என்னதான் சீவ்னா கூட என்னோட கண்ட்ரோல்க்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சைட் லேயர்ஸ் கொடுத்து அண்ட் அவங்களோட ஹேரோட ஷேப்பை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து முன்னாடி சொல்லுவாங்க ஃபேஸ் பார்த்து தான் நம்ம வந்து ஹேர் கட் சஜஸ்ட் பண்ண முடியும்னு. அஃப்கோர்ஸ் முன்னாடி இந்த ரவுண்ட் ஃபேஸாக இருந்தால் உடனே பாப் கட் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அண்ட் தென் கொஞ்சம் ஓவல் ஷேப் இந்த மாதிரி ஃபேஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து மேஜராக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து ஹேரோட டென்சிட்டி அண்ட் அந்த அவங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அது பார்க்கணும். இப்போ நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்களாம் வந்து ஏர்லியாக இருந்திருக்கணும் அண்ட் வீட்டில் இருக்க ஒர்க்கும் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அதே டைமில் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போகணுங்கிற நேரத்தில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் ஈஸியாகவும் இருக்கணும், அதே டைமில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரெண்டியாகவும் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்பிளான ஹேர் கட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் விமென்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து சட்டன் ரெடியாகி போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்குறது வந்து அவங்களோட ஹேர் ஸ்டைல் தான். என்னதான் இப்போலாம் வந்து மேக்கப்போட அவேர்னஸ் வந்துச்சு, ஸோ ஈஸியாக வந்து மேக் ஓவர்லாம் பண்ணிடுறாங்க, பண்ணி ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு இருக்கிற மேஜர் கன்ஃபியூஷனே இன்றைக்கி என்ன ஹேர் டூ பண்ணுறது, இந்த காஸ்ட்யூம்க்கு என்ன ஹேர் டூ செட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்போவுமே நீங்கள் க்ரூம்டாக காமிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் தான். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் அண்ட் டென்சிட்டி இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் லேயர் கட் இல்லை ஸ்டெப் கட் அந்த மாதிரி போகிறது வந்து பெட்டர். பிகாஸ் நீங்கள் ஜஸ்ட் கோம் பண்ணிங்கனாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிடும். அண்ட் நீங்கள் உங்களோட விஷ் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களால லூஸாக விட்டுட்டு போக முடியாது, ஸோ ஒரு போனி போட்டிங்கனாலும் அது பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். அண்ட் அதே மாதிரி இல்லை ஆஃபீஸ் கோயிங் கேபில் போகிறவங்களுக்கு இன் ஜென்ரலாக அவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போயிடலாம். அண்ட் அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் ஃப்ரெஞ்ச் கட்ஸ் அவங்களோட ஃபேஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து நெத்தி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து அந்த ஃபேஸை வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ரெஞ்ச் கொடுக்கலாம், இல்லை அவங்க வந்து ஒரு பஃப் வச்சு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அவங்க பண்ணலாம். ஸோ டெய்லி லைஃப்பில் வந்து ஒரு விமனுக்கு ப்ராப்பரான ஹேர் கட் வந்து எந்த அளவுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லுங்கள். ப்ராப்பரான ஹேர் கட் அப்படின்னு சொல்கிறத விட வந்து ப்ராப்பரான ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ இருக்கிற ஒர்க்கிங் விமன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் வைஸும் சரி இல்லை இப்போ இருக்கிற சொசைட்டி வைஸும் சரி வந்து காஸ்ட்யூமில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ அவங்க வந்து எல்லா காஸ்ட்யூமும் போட்டால் கூட அவங்க என்ன மேக் ஓவர் பண்ணாலும் ஃபைனலான டச் வந்து ஹேர் தான். அந்த ஹேர் டூ ப்ராப்பராக இல்லைன்னா என்டையருமே வந்து ரொம்ப மெஸ்ஸியாக தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதே சமயம் வந்து லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணவும் முடியல. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் கொடுக்கலாம். அவங்களோட ஹேர்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி ரெகுலர் லைஃப்பில் அவங்க ஃபாஸ்ட்டாக க்ரூம் பண்ணிட்டு கிளம்புற மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து எல்லா விமன்ஸ்க்குமே சூட் ஆகிற மாதிரி ஃபெதர் கட் லேயர்ஸ் கட் அண்ட் லேயர்லேயே வந்து லாங் லேயர்ஸ் இருக்குது ஷார்ட் லேயர் இருக்குது ஃப்ரண்ட் ஃப்ரிஞ்ச் வச்சு கொடுக்கலாம் அண்ட் பஃப் வச்சு நான் அவங்க ஹேர் ஸ்டைல் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இது எல்லா விமன்ஸ்க்கும் எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே வந்து சூட் ஆகும். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது வந்து சூட் ஆகும். ஸோ வந்து ஹேர் ஸ்டைல் அதாவது ஹேர் கட் வந்து எந்த அளவுக்கு எல்லாரோட லைஃப்லயும் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கறத வந்து நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. சோ நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இல்லீங்களா, இன்னைக்கு நம்ம வந்து செக்மெண்ட்ல பார்க்க போறது லாங் லேயர் ஹேர் கட் தான் பண்ண போறோம் சொல்லிட்டு. சோ அத பாத்துடலாமா மேம்? வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் இன் அழகு ஆயிரம். இன்னைக்கு நம்ம அழகு ஆயிரம்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இவங்களுக்கு இப்போ ஹேர் எப்படி இருக்குன்னா லாங் ஹேர் அண்ட் தென் வந்து டென்சிட்டி வந்து ஒரு மீடியம் டென்சிட்டியில் இருக்குது. ஸோ நம்ம இவங்களுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறது வந்து லாங் லேயர் கட்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஃபினிஷிங் வந்து நம்ம யூ கட் கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேயர் கட் பண்ணும்போது ஃபினிஷிங் நம்ம சொன்ன மாதிரி யூ கட்டா இல்லை வியா என்னன்றதை டிசைட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு யூ கட் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு யூ கட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இதோட மேஜர் பர்பஸ் வந்து அவங்களோட லென்த்தும் ரொம்ப ஷார்ட் பண்ணாமல் அதே சமயத்தில் நிறையா லேயர்ஸ் கொடுத்து அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டைலை கொண்டு வரும். ஸோ இனிஷியலாக நம்ம யூ கட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இப்போ பேக் சைடில் வந்து யூ கட் கொடுத்துட்டு அண்ட் டுவர்ட்ஸ் டவுன் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸில் வந்து நம்ம 3 லேயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது பேக் சைடோட ஹேர் கட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சைடில் லேயர்ஸ் கொடுத்து அதை யூ கட்டோட சேர்த்து அதை மேட்ச் பண்ணுறோம். இப்போ நம்ம லேயர் கட் ஃபினிஷ் பண்ணியாச்சு அண்ட் தென் இப்போ ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டு நம்ம ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லேயர் கட் லாங் லேயர் கட் ஃபினிஷ் பண்ணியாச்சு அண்ட் நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக அவங்களோட ஹேர் வந்து மினிமம் டென்சிட்டி இருந்தது அண்ட் தென் ரொம்ப லாங் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபினிஷில் இருந்தது. ஸோ இப்போ நம்ம சைட் லேயர்ஸ் அண்ட் தென் யூ ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அவங்களோட ஹேர் வந்து திக் அண்ட் பவுன்சியாக தெரியுது அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் எனி கைண்ட் ஆஃப் அக்கேஷனல் பார்ட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் ஆஃபீஸ் கோயிங் விமன்ஸ் அண்ட் தென் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே இது சூட் ஆகும்.